இந்நிகழ்ச்சியில் வரும் கதைகளும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அவனுக்கு யார்கிட்டயும் தோத்தா பிடிக்கவே பிடிக்காது. ஐ திங்க் நம்ம கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அவனுக்கு தோக்கிறது சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்தும் உன்னை ரிஜெக்ட் பண்ணியும் அவன் டீம்ல உன்னை எடுத்திருக்கானா? அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் உன்னை எடுத்திருக்கான். எதுக்கும் நீ ஆகாஷ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு சஞ்சய். ஓகே சாரா, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. ஓகே சஞ்சய். சரி, கையில என்னமோ பேப்பர் வச்சிருக்க மாதிரி தெரியுது. இதுவா? அவன் வந்த அன்னைக்கே எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டான். ஆனா இது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நீங்க காட்டாத. இல்ல சாரா, இது என்னோட ப்ராஜெக்ட் தான், நான் பாத்துக்கிறேன். என்ன சஞ்சய், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒரே டிஎல்கேல வொர்க் பண்றோம், நானும் ஹெல்ப் பண்ண கூடாதா? அது மட்டும் இல்லாம நீ ஃப்ரெஷர் தானே, நான் உனக்கு சொல்லி தரேன். நீ போக போக கத்துக்கிட்டு நீயே பண்ணிக்கோ. பட் வேணா, நான் பாத்துக்கிறேன். அட குடுப்பா. இந்த கம்பெனில எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் இருப்பாங்க. ஸோ அதனால இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு நினைக்காத. எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸா உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நினைச்சுக்கோ. ஓகே சாரா. சரி, அந்த ப்ராஜெக்ட் கூட நான் பாக்குறேன். இந்தா. ஹுச்சுச்சோ. என்னாச்சு? இது ரொம்பவே டஃப்பான ப்ராஜெக்ட் சஞ்சய். இதை எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க கூட இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியா? ஆனா நான் ஃப்ரெஷர்னு தெரிஞ்சும் அவன் ஏன் இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தான்? அதான் ஃபர்ஸ்டே சொன்னனே, அவன் ஏதோ ஒன்று வச்சு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ கேர்ஃபுல்லாவே இரு. பட் பரவாயில்ல, இந்த ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், இது ஈஸி தான். எனக்கு இதோட ஆன்சர் அவுட்புட்லாம் தெரியும், நான் உனக்கு எடுத்து தரேன். தேங்க்ஸ் சாரா. இருக்கட்டும் சஞ்சய். சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் முடிச்சிட்டு உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஓகே. என்ன இந்த பொண்ணு மறுபடியும் எனக்கு கேர்ஃபுல்லாக இரு கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு போறா? அலீனாவும் சொன்னான் இவன் ரொம்ப கொடுமைக்காரனு, இவளும் சொல்றா ரொம்ப கொடுமைக்காரனு. அப்படி இருந்தும் இவன் எதுக்கு என்னை டீம் மேலே எடுத்தான்? ஒருவேளை உண்மையிலேயே நீ வச்சுதான் செய்ய போறானோ? பரவாயில்ல, அவன் என்னதான் என்னை வச்சு செஞ்சாலும் நான் ஆகாஷ் கிட்ட தோத்து போக மாட்டேன். அவன் எப்படி மற்றவங்க கிட்ட தோத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, அதை விட எனக்கும் அதே மாதிரி இருக்கு. நானும் யாருக்கிட்டையும் தோத்து போக மாட்டேன், முக்கியமா ஆகாஷ் கிட்ட. இனிமேட்டு நான் இந்த ஆபீஸ்க்குள்ள வந்துட்டேல, இனிமேட்டு ஆகாஷ் என்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருப்பான். நல்லவேளை இந்த பொண்ணு தெய்வம் மாதிரி வந்தா, இல்லனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாளே தோத்து இருப்பேன். இந்தா சஞ்சய், இந்த ப்ராஜெக்ட்கான அவுட்புட். அதுக்குள்ளேயே முடிச்சிட்டியா? நான் தான் சொன்னல, நான் ஆல்ரெடி வொர்க் பண்ண ப்ராஜெக்ட் தான், சோ அதனால ஈஸியா முடிச்சிட்டேன். இதுல கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், மத்தபடி இது ஈஸியான ப்ராஜெக்ட் தான். ஒரு கிளான்ஸ் நீ பாத்துக்கோ, அப்பதான் அந்த ஆகாஷ் ஏதாவது க்வெஸ்சன் கேட்டானா உன்னால ஆன்சர் பண்ண முடியும். கொண்டு போய் அவங்க கிட்ட காட்டு. தேங்க் யூ சாரா, உன்னோட ஹெல்ப் நான் மறக்க மாட்டேன். ஆ, அப்பள உன்ன சும்மா விட்டுற முடியாது. நான் உனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணேன், நாளைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே சாரா. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம கொண்டு போய் காட்டு அவன்ட. ஓகே. எங்க போனா இந்த ஆகாஷ்? என்ன வர்க் முடிக்க சொல்லிட்டு இவனை ஆள காணுமே. அதானே அவன் டிஎல், எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம். மட்டும் சொகுசா இருக்கும், ஆனா நம்ம இப்படி கீழே கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா? எங்க போனான்னு தெரியலையே. மிஸ்டர் சஞ்சய், நான் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்டை முடிக்க சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு, ஆனா நீங்க என்ன இங்க ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்கீங்க? உங்க மனசுல பாஸ் நினைப்பா? நான் அப்படி ஒரு நாள் நினைச்சது இல்லை பாஸ், ஏன்னா நீங்க தானே எனக்கு பாஸ். நான் எப்படி பாஸ் ஆக முடியும்? நீங்க கொடுத்த ப்ராஜெக்டை நான் முடிச்சிட்டேன், அதை உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் உங்களை தேடிட்டு இருந்தேன். அதுக்குள்ளயா? ஆமா, அதுக்குள்ளதான் முடிச்சிட்டேன். வேணா நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். குடு இந்தாங்க. இல்ல, இவன் எல்லாத்தையும் கரெக்டா போட்டுச்சிருப்பான். இப்படி இவன் ஒரு ஃப்ரெஷர், இவன் எப்படி இருந்ததுல கரெக்டா அவுட்புட் எடுத்தான்? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஃப்ரெஷரா யார்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் உங்களால கண்டிப்பா 1 day கொடுத்தாலும் முடிக்க முடியாது. இவன் 1 hour முடிச்சிட்டானே. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இவன் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் வச்சு க்வெஸ்சன் கேட்டு பாக்கலாம். என்ன பாஸ், ரொம்ப நேரமா ஒத்துவது பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரியலையா? இல்ல நான் எடுத்த அவுட்புட் தப்பா? ஹலோ சஞ்சய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் உன்னோட பாஸ், என்கிட்ட குரல வசதி எல்லாம் பேசக்கூடாது. பாஸ், நான் குரல வசதி எல்லாம் பேசல, நார்மலா தான் பேசுறேன். ஐ திங்க் நான் நார்மலா பேசுறதே உங்களுக்கு குரல வசதி பேசுற மாதிரி கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓவரா திமிரா பேசுறான், நம்ம யாருன்னு இன்னும் தெரியல போல. சரி ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நீ தானே பண்ண? நான் சில க்வெஸ்சன்ஸ் இதுல இருந்து உனக்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா கேட்கலாமே. நீ என்ன வேணா கேள்வி சாரா. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி ஆன்சர் சொல்லணும்னு சொல்லி தந்துட்டோம். ஷோ, நீ எது வேணா கேளு, ஆன்சர் பண்ண நான் தயார். என்ன இவன் பயப்படுவான் பார்த்தா க்வெஸ்சனை கேட்க சொல்றான்? நான் கேட்க மாட்டேன், திமிரில் இப்படி பேசுறான்னு நினைக்கிறேன். இப்ப நீ கண்டிப்பா என்கிட்ட நோட்ஸ் கட்டுவாங்க. ஓகே சஞ்சய், இந்த ப்ரோக்ராம எந்த டொமைன்ல முடிச்சீங்க? பைத்தான் டொமைன்.
பேக்எண்டில் PHP-யும் ஃப்ரண்ட் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டிங்ஸையும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் சார், பிகாஸ் நிறைய பேரோட நேம் கலெக்ஷன் இருக்கனால. என்னடாவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான், நான் என்ன டொமைன் தான் கேட்டேன் இவன் ஃபுல் ப்ரோக்ராமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான், எப்படி இவனுக்கு இவ்வளோ அறிவு இருக்கும்? ஆஸ் அ ஃப்ரெஷராக இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்தாலும் நான் முடிச்சிருக்க மாட்டேனே, இவன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான், அப்படிலாம் இருக்கக்கூடாது. இவனுக்கு என்ன விட நாலேஜ் கம்மியாக தான் இருக்கணும். ஓகே இப்போ நீங்கள் போகலாம். தேங்க் யூ பாஸ் அண்ட் இன்னும் ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்குறதா இருந்தாலும் கேளுங்க, ஐ கேன் ரெடி டு ஆன்சர். யூ மே லீவ் நவ். தேங்க் யூ. சஞ்சய் நான் குக்கா என்டேவா போடா சைக்கோ. ஃபர்ஸ்ட் டேவே இவன் மூக்கு உடைக்கலான்னு பார்த்தா இவன் ஏன் மூக்கு உடைச்சிட்டான்? விடமாட்டேன், கண்டிப்பாக உன்னை விடமாட்டேன்டா. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், போக போக இன்னும் நீ நிறைய என்கிட்ட அனுபவிப்ப. ஒரே ஒரு ப்ராஜெக்டை நீ முடிச்சிட்டன்றனால நீ ஒன்றும் அறிவாளி புத்திசாலிலாம் கிடையாது. இந்த ஆஃபீஸில் என்னை விட அறிவு யாருக்கும் அதிகம் கிடையாது சஞ்சய், அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன்.